நடிகை ரம்யா பாண்டியனுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இணையதளத்தில் ரொம்பவுமே பிரபலமான ஒருத்தராகவே இருக்காங்க. சில திரைப்படங்களில் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாலும் அவங்கள மிகப்பெரிய அளவில் பிரபலமாக்குனது அவங்களோட மொட்டை மாடி ஃபோட்டோ ஷூட் தான். கவர்ச்சியாக அவங்க போஸ் கொடுத்த ஃபோட்டோக்கள் ஒரே நாளில் இணையதளத்தில் மிகப்பெரிய வைரல்னு தான் சொல்லணும். அதனால் அதிகம் பேசப்படும் நடிகையாக ஒரே நாளில் மாறிட்டாங்க ரம்யா பாண்டியன். அதுக்கப்புறம் பேட்டி நிகழ்ச்சிகள்னு பிஸியாக இருந்த ரம்யா விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. தொடர்ந்து கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக பணியாற்றி இருக்காங்க. அதை தொடர்ந்து தற்போது பிக்பாஸ் 4 வீட்டுக்கு போட்டியாளராக போயிருக்காங்க. ரம்யா பாண்டியன் கமல்ஹாசன் கிட்ட பேசிட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ரம்யாவை நடிகர் ஆரி மற்றும் வேல்முருகன் ஆகியோர் வரவேற்பாங்க. ரம்யா பாண்டியனை பார்த்ததும் ஆரி சொன்ன முதல் வார்த்தை எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான். எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பார்க்கும் முதல் முறையே தன்னிடம் இப்படி சொன்னாருன்னு ரம்யா பாண்டியன் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ஆரி அப்படி சொன்னார்னு கேட்டதுக்கு ரம்யா பாண்டியன் ரசிகர் ஒருத்தர் ஆரி கிட்ட அப்படி சொல்லி அனுப்புனாராம். உள்ளே போனதும் ரம்யா பாண்டியன் கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லித்தான் ஆகணும்னு தெரிவிச்சிருந்தாரு. அதனால தான் அப்படி சொன்னதா ஆரி விளக்கம் அளிச்சிருந்தாரு. உடனே நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் ரம்யா பாண்டியனை பார்த்து எனக்கு ஒரு முறை தான் கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு காமெடியாக சொல்லியிருப்பார். ஒருவேளை ஆரியோட மனைவி தான் அப்படி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க.